సార్కు ఉదయం అలాగ మట్లా దోసలు ఉండ అక్కడ ఉదచేసి ఏడైతే నాలుగు చిత్రకులం దృశ్యకులం ఎంగళ సర్వేశ్వర పిదాసుదన్ భజిత అవీన్ పేరాళి ఆమె ఉత్తమనస్త మందిరం ఎన్ సర్వేశ్వర స్వామి దేవ్రి అలవిల్లాద சரணன்மையும் அன்பும் நிறைந்தவராய் இருப்பதனால் என் பாவங்களாய் உமக்கு செய்த துரோகங்களுக்காக உத்தமனஸ்தாப்படுகிறேன். இனி எமது வரப்பிரசாதத்தின் உதவியால் இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான பிரதிக்கணை செய்கிறேன். ஆமே. சிலுவைப்பாதை. விண்ணக தந்தையாய் கல்வாரியை நோக்கி பயணம் செய்த உன் திருமகனுடன் நான் இப்பயணத்தை தொடங்குகிறேன். என் மீது உனக்குள்ள அன்பையும் அக்கறையையும் நான் காண செய்வீராக. என் மீது உமக்குள்ள அன்பின் மாபெரும் அத்தாட்சி இயேசுவின் சாவே. உமது திருசித்தத்தை நிறைவேற்ற இயேசு எத்தனை சங்கடப்பட்டார் என்று நான் காண செய்வீராக. எனக்காக உயிர்விட இயேசுவை தூண்டிய அன்பில் எனக்கு ஒரு சிறிது தருவீராக. உம் திருமகனை வாழ்வில் நீர் வழிநடத்தி உத்தானத்தின் மகிமையை அழைத்துச் சென்றது போல் உம் மகனின் அடிச்சுவடுகளில் நடக்கும் என்னையும் நடத்துவீராக. திவ்யா இயேசுவே, உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறான். இயேசுவே, கெட்ட மனிதர்கள் உமக்கு அநியாயமாக தீர்ப்பு கூறினார்கள். ஏனெனில் நீர் செய்த நன்மைகளை கண்டு அவர்கள் பொறாமை கொண்டார்கள். இந்த தீர்ப்பு உமக்கு மிகுந்த வேதனையை அளித்தது. எனக்கும் இந்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொற்களை கேட்க யாரும் விரும்பவில்லை. ஜெபம். இயேசுவே, நீர் நல்லவர். உம் விரோதிகள் நீர் நல்லவர் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். நான் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பாத போது நான் மனம் மடியாதிருக்க தேவையான வலிமையை தருவீராக. இயேசுவே, உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். இரண்டாம் ஸ்தலம். இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவே, அகில உலகின் பாவங்களையும் நீர் சுமக்க வேண்டியிருந்தது. நான் சுமக்க வேண்டியிருக்கும் பாரச்சுமைகளை பற்றி நான் முறையிடுவது போல் நீர் முறையிடவில்லை. அவர்கள் மீது நான் காட்ட வேண்டிய அன்பை சுடு சொற்களால் பாழாக்குகிறேன். நீரோ உமக்கு எங்கள் மீதுள்ள அன்பை அன்புடன் எண்பிக்கின்றீர். ஜெபம். நான் அயலாருக்கு அன்புடன் சேவை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களில் நான் முன்னுறுக்காதிருக்க உதவி செய்வீராக. உமது சிலுவை சுமப்பதை நான் வாழ்வின் மகிழ்ச்சியாக கருதுவேனாக. இயேசுவே, உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசி. மூன்றாம் ஸ்தலம். இயேசு சிலுவையின் கீழே விழுகிறார். இயேசுவே, நீர் எங்களை போல் மனிதனே. எனவே உமது பலத்துக்கும் எல்லை உண்டு. இரவு முழுவதும் நீர் உறங்கவில்லை. உம்மை வதைத்தார்கள், நீர் சினம் கொள்ளவில்லை. உதவியுடன் நீர் எழுந்து வழிநடந்தீர். நானும் விழும்பொழுது அல்லது ஒரு தப்பு செய்யும்போது கோபிக்கிறேன். ஜெபம். இயேசுவே, நான் தவறு செய்யும் பொழுது என்னை குணப்படுத்துவீராக. நான் பாவத்தில் விழுந்தால் நான் எழுந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்டு வழிநடக்க உதவி செய்வீராக. இயேசுவே, உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். ஏழாம் ஸ்தலம். இயேசு தம் அன்னையை சந்திக்கிறார். இயேசுவே, நீர் படும் வேதனைகளை உம் அன்னை கண்டபொழுது நீர் மிகுந்த துயரப்பட்டீர். அவளது துயரத்தை உம்மால் தணிக்க முடியவில்லை. இது அடிக்கடி நேரிடுகிறது. பிள்ளைகள் வீட்டையும் பெற்றோரையும் விட்டு பிரிகையில் பெற்றோர் மிக வருந்துகின்றனர். ஜெபம். இயேசுவே,
எனக்கு இந்த நிலை ஏற்படும் போது சரியானதை சொல்ல செய்ய எனக்கு உதவி செய்வீராக. நீர் சங்கடப்படுவதை கண்ட அன்னை தீரப்படுகையில் நீர் உம் அன்னை மீது கொண்டிருந்த அன்பை எனக்கு தருவீராக. இயேசுவே, உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். ஐந்தாம் ஸ்தலம். இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறான். இயேசுவே, உமக்கு உதவி தேவைப்பட்டது. உமது சீடரில் ஒருவரோ நண்பனோ உதவி செய்ய வரவில்லை. அன்னியன் உமக்கு உதவி செய்கிறான். சீமோன் நல்ல மனதுடன் உதவி செய்தானா? எனினும் அவனது உதவியை தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர். ஜெபம். இயேசுவே, வாழ்வில் எனக்கு உதவி செய்ய நீர் பலரை அனுப்புகிறீர். இதற்காக நான் உமக்கு நன்றி சொல்வானாக. அவர்கள் எனக்கு உதவியாயிருந்தாலும் உபத்திரமாயிருந்தாலும் நான் உமக்கு நன்றி சொல்வேனாக. இயேசுவே, உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். ஆறாம் ஸ்தலம். இயேசுவின் முகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். இயேசுவோ உமது கல்வாரி பயணத்தில் முதலில் உமது தாய் உதவியாயிருந்தால், இரண்டாவது சீமோன், மூன்றாவது இந்த பெண். இந்த பெண் ஒரு துணியுடன் வருகிறார். அவளது சேலையை நீர் அன்புடன் ஏற்றுக்கொண்டீர். ஜெபம். இயேசுவே, பிறர் எனக்கு உதவி செய்ய வருகையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள துணை புரிவதாக. அவர்களது உதவி எனக்கு அதிக உதவியை செய்யவிட்டாலும் இயேசுவே, உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். ஏழாம் ஸ்தலம். இயேசுவும் திரும்பவும் கீழே விழுகிறார். இயேசுவே, நீர் திரும்பவும் விழுந்திருக்கிறதுக்கு நீர் முறையிடவில்லை. பகைவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீர் கவலைப்படவில்லை. நானோ தவறு செய்யும் பொழுது பிறர் என்ன நினைப்பார்கள் என மிஞ்சிய கவலைப்படுகிறேன். ஜெபம். நீர் தரையில் விழுந்த பொழுது அப்படியே கிடக்கவில்லை, பழத்தை எல்லாம் திரட்டி எழுப்புகிறீர்கள். அதே மன வலிமையை எனக்கு தாரும். நான் விழுவதை கண்டவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நான் அதிக கவலைப்படலாகாது. எழுந்து நடப்பதற்கான மனதுடனை எனக்கு எப்பொழுதும் தாரும். இயேசுவே, உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். தாம் ஸ்தலம். இயேசுவை பெண்கள் சந்திக்கிறார்கள். இயேசுவே, திரும்பவும் அன்னையர் உம்மை தேட்ட வருகிறார்கள். என் சகோதரர்களும் நண்பர்களும் எங்கே என்று நீ நினைத்திருக்கலாம். அன்னியர்களை நீர் ஏற்கொண்டீர். இயேசுவே, நீர் அவர்களிடம் அன்பாக இருந்தீர். இயேசுவே, உமக்கு சிரமமாயிருந்தாலும் அவர்களுடன் பேசினீர். ஜெபம். இயேசுவே, தம் அன்பை காண்பிக்காதவர்கள் என்னை மன நோக செய்த போதிலும் நான் அன்போடு உதவி செய்வேனாக. என்னுடைய உண்மையான நண்பர்கள் என்னை விட்டதாக நான் உணர்ந்த போதிலும் நான் அவர்களுக்கு உதவி செய்வேனாக. இயேசுவே, உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். ஒன்பதாம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறை விழுகிறார். இயேசுவே, கல்வாரியின் பாதையில் நீர் பலமுறை விழுந்திருப்பீர். எனினும் இது போதும் என நீர் ஒருபோதும் சொல்லவில்லை. நானோ இது போதும் என கருதுகிறேன். இயேசுவே, நீர் என் அருகில் நின்று என்னை தேற்றுவீராக. ஜெபம். இயேசுவே, நான் மனமடிய விட்டு விடாதையும் உமது தைரியத்தையும் பலத்தையும் பற்றி பிடித்துக் கொள்வேனாக. இவ்விதம் நான் புதுப்பலம் பெறுவேனாக.
திவ்யா இயேசுவே உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். இயேசுவின் உடைகளை கழற்றுகிறார்கள். இயேசுவே, இத்தகைய அவமானம் இதுவரை எனக்கு நேரிடவில்லை, ஆனால் எனது கீர்த்தியை பறித்திருக்கிறார்கள். மக்கள் எனது குறைகளை மாத்திரம் கவனிக்கின்றனர். என்னை பற்றி குறை கூறி என்னை நிர்வாணி போல் ஆக்குகிறார்கள். நான் அவர்கள் முன் ஆடையாட்டவனாய் நிற்கிறேன். ஜெபம். இயேசுவே, பிறர் என்னை குறைத்து பேசும் பொழுது நான் அதை பற்றி நினைத்தாய் இருக்க வரம் தாரும். நான் எனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான தைரியத்தை எனக்கு தாரும். என் மீது உமக்குள்ள அன்பை நான் நினைப்பேன். நான் வெட்கி நாண வேண்டுமென்று பிற உறுதி செய்து என்னை துன்புறுத்தும் போது என் மீது உமக்குள்ளே அன்பை நான் நினைப்பேனாக. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுவே உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். வர்ணம் சலாம். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவே, 3 ஆண்டுகளாக நீர் எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றீர். இப்பொழுது உம்மை சிலுவையில் அறிந்ததற்கு அதற்கு முடிவு கட்டிவிட்டார்கள். ஜெபம். இயேசுவே, என் பலத்தை நான் அறிய உதவி செய்யும். என்னை ஒன்றும் செய்யாத இயலாதவர்களும் நான் யார், நீ எதற்காக என்னை உண்டாக்கினீர் என்பதை அறிவதற்கான பலத்தை எனக்கு தாரும். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர். இயேசுவே உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். நாம் சலம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசுவே, உமது உயிரை உம் பரலோக தந்தையிடம் கையளித்து நீர் அமைதியாக இருந்தீர். நானோ சாவுக்கு அஞ்சுகிறேன். எனது வாழ்வில் இறுதியில் வரும் சாவை நினைத்ததல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கும் சிலுவைகளை நினைத்து அஞ்சுகிறேன். எனது வேலை போய்விட்டால் அல்லது ஒரு நண்பன் என்னை விட்டு அகன்றால் நான் கைவிடப்பட்டதாக உணர்கிறேன், அஞ்சுகிறேன். ஜெபம். இயேசுவே, நான் பரலோக தந்தையிடம் நம்பிக்கை வைக்கலாம் என்பதை நான் கண்டுபிடிக்க செய்யும். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் சாவுக்கு பின் உமக்கு வாழ்வு அளித்தது போல் உமது உயிரித்த வாழ்வில் எனக்கு பங்கு அளிப்பீராக. இயேசுவே உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். நாம் ஸ்தலம். இயேசுவின் உடலை சிலுவை நின்று இறக்குகிறார்கள். இயேசுவே, நீ இறந்து போனீர், நீர் என்ன நன்மை செய்தீர் என பலர் வினவலாம். நீ சொன்னது போல சீடர்கள் செய்வார்களா? நீடிக்கும் நன்மை ஏதாவது நீ செய்தீரா? நான் சாகும் பொழுது நீடிக்கும் நன்மை ஏதாவது எனக்கு பின் விட்டு செல்வேனா? எனது சொற்களும் செயல்களும் நன்மை செய்துகின்றனவா? இதை பற்றி நான் ஒன்றும் திண்ணமாக சொல்ல முடியாது. எனது செயலும் சொல்லும் நீடித்த நன்மை செய்ய இறைவன் கிருபை செய்வதாக. ஜெபம். இயேசுவே, நான் சாகும் பொழுது அயலார் மீது எனக்கு எத்தகைய அன்பு இருந்தது என்று அறிய செய்யும். அந்த அன்பின் விளைவுகளை நான் பார்க்க முடியாது, எனினும் நான் அமைதியாக சாகலாம். இயேசுவே உம்மை ஆராதித்து நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். நலம் ஸ்தலம். இயேசுவின் கல்லறையில் வைக்கப்படுகிறார். இயேசுவே, உமது வானக தந்தையின் வல்லமை 3ஆம் நாள் உம்மை எழுப்பும் வரை நீர் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்களுக்கு பலம் வாய்ந்த நம்பிக்கை தேவை. ஜெபம். இயேசுவே, நான் இறந்து போவேன், உம் தந்தை என்னை எழுப்பிவிடும் வரை நான் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது நீர் என்னுடன் இருப்பீராக. நான் உதவியற்ற நிலையில் இருக்கையில் நீர் அங்கு என்னுடன் இருந்து நான் நம்பிக்கையுடன் இருக்க செய்வீராக. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஜெபம். இயேசுவே புகழ். இயேசுவே இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.